இந்தியாவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகள் மாநிலங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் கிடைக்கும் தடுப்பூசிகளை முறையாக பொதுமக்களுக்கு செலுத்தி பயன்படுத்தி வரும் நிலையில் சில மாநிலங்கள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் தடுப்பூசிகளை வீணடித்து வருகிறது. அந்த வகையில் நாட்டிலேயே அதிக அளவில் தடுப்பூசிகளை வீணாக்கிய மாநிலங்கள் பட்டியலில் முதல் 3 இடங்களில் 2 இடங்களை பாஜக ஆளும் மாநிலங்கள் பிடித்துள்ளன. இந்நிலையில் நாட்டில் 62 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் பாஜக ஆளும் மத்திய பிரதேச மாநிலம் அதிகபட்சமாக 16,48,000 தடுப்பூசிகளையும் உத்தரப்பிரதேசம் 12,60,000 தடுப்பூசிகளையும் ராஜஸ்தான் மாநிலம் 6,86,000 தடுப்பூசிகளையும் வீணடித்துள்ளன. அசாம், காஷ்மீர், ஆந்திரா, குஜராத், திரிபுரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் 1,00,000 அதிகமான தடுப்பூசிகளை வீணடித்துள்ளன. மக்களவையில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட தகவல் மூலம் இது தெரியவந்துள்ளது.